அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் என்ற தலைப்பில் என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பெயர் சொப்னா. நான் மே மாதம் 5ஆம் தேதி 1980ஆம் ஆண்டு ஈரோடு என்ற மாவட்டத்தில் பிறந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னை 3வது மகளாக ஈன்றார்கள். நான் தான் கடைக்குட்டியும் கூட. பெற்றோரின் தந்தையின் பெயர் சேதுமாதவன், தாயின் பெயர் சுமதி. நல்ல பெற்றோர்கள், எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பெற்றோர்கள் தான் கிடைச்சிருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி தான், ரொம்ப நல்ல பெற்றோர்கள். நல்ல உதாரணம், நல்ல பெற்றோர்களுக்கு உதாரணமாக இருந்தார்கள் என்னோட பெற்றோர். என்னோட படிப்பு வந்து பாரதி வித்யா பவன் என்ற பள்ளியில் என்னோட படிப்பை முடித்தேன். வணிகத்துறையில் இளநிலை பட்டமும் சந்தைப்படுத்துவதில் முதுநிலை பட்டத்தையும் வெள்ளாளர் மேல்நிலை மகளிர் கல்லூரியில் படித்தேன். அதுவும் ஈரோட்டில் தான் இருக்கிறது. 2001ஆம் ஆண்டு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார்கள். 2002 கல்யாணம் முடிந்தது. சவுதி அரேபியாவுக்கு வந்தேன். நான் பிறந்த ஊர் ஈரோடு பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் வளம் மிக்க ஊர். பணப்புழக்கத்திலும் வணிகத்திலும் தொழில் நுட்பத்திலும் வியாபாரிகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஊர். அதாவது நீங்க சக்தி மசாலா, MCR, சென்னை சில்க்ஸ், பல நீங்கள் தொலைக்காட்சியில் காணும் பலதும் வந்து ஈரோட்டில் தான் அவர்களுடைய தொழில் ஆரம்பித்ததை விட முதலாளிகள் வந்து ஈரோட்டில் தான் இருக்காங்க. அப்படிங்க அந்த மாதிரி ஒரு ஊர்ல நான் பிறந்தேன். என்னை வந்து என்னோட பெற்றோர்கள் வந்து எந்தவித குறையும் இல்லாமல் வளர்த்தினார்கள். நல்ல கல்வி, நல்ல படிப்பு, நல்ல உணவு, நல்ல உடை எல்லாமே வழங்கினார்கள். நல்லதை சொல்லிதான் வளர்த்தினாங்க. எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவங்க செஞ்ச ஒரு பெரிய ஒரு கடமை, ஒரு பெற்றோருக்கு கடமை என்னதான், அவங்க என்ன தியாகம் பண்ணி என்ன என்ன கஷ்டப்பட்டு எங்களை சம்பாதிப்பது என்பதை நன்றாக உணர்த்தினார்கள். அதுக்காக நான் அவங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். கல்யாணம் முடிந்தது 2002 இங்கு வந்தேன். பல ஊரில் பல நாடுகளில் ஜாதகம் வந்தது, ஆனால் சவுதி அரேபியாவுக்கு தான் வந்தேன். சவுதி அரேபியாவா என்று நினைத்தேன், ஆனால் இங்கு வந்துதான் தெரியும் எவ்வளவு பேருக்கு இந்த பூமி வந்து வாழ்க்கை கொடுக்கிறது என்று. மிகவும் வியந்தேன். ஏன்னா பல பல மக்கள், எல்லா தரத்தான மக்களும் இங்கு இருக்கிறார்கள். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட மண்ணு, உண்மையாகவே பிளஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளஸ்ட் லேண்ட். அந்த மாதிரி மிகவும் அழகான ஒரு நாடு. மிகவும் மகிழ்ந்தேன். வந்த ஒரு வருடம் எங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு வருடம்னு சொல்லலாம். ஏன்னா அப்போது வேலை இல்லை, அவருக்கு வேலை போய்விட்டது. பணம் மிகவும் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு பணம் புழக்குவதற்கு. ஆனால் அந்த ஒரு வருடம் வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து நிறைய பாடங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. பணம் மட்டும் இல்லை வாழ்க்கை என்றது நான் கற்றுக்கொண்டது அந்த ஒரு வருடத்துல தான், முதல் வருடத்துல. அதாவது கணவன் மனைவிங்கிற உறவு வந்து எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அன்பு மிக்கது அப்படிங்கறது அந்த ஒரு வருஷம் நாங்க வந்து கற்றுக்கிட்டோம். பலதும் எங்களுக்குள்ள இருந்தது. 2002 எனக்கு ஒரு மகள் பிறந்தா, லட்சுமி என்று பெயர் வைத்தோம். லட்சுமி தான் அவள் உண்மையாகவே அனைத்து செல்வங்கத்தையும் அவள் வழங்கினாள். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், இப்பவும் தான் இருக்கிறோம். நான் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து என்ன நினைக்கிறதுனா, பணம் சம்பாதிக்கிறத விட நல்ல மக்களை சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிற ஆள். நான் நல்ல மக்களை சம்பாதிப்பது என்பதும் நல்ல நண்பர்கள் வேண்டும், நல்ல உறவினர்கள் வேண்டும், நல்ல பெற்றோர்கள், நல்ல பிள்ளைகள், அனைவரும் நன்றாக நல்லங்கிறதுக்கு அர்த்தம் தான் நல்லது. அது நல்லதா வேணுமா, நாம முதல் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளை சுத்தி நல்லா இருக்க முடியும். நல்லதுதான் நமக்கு வந்து சேரும். அந்த ஒரு இதுல குறிக்கோள் எனக்கு எப்போதுமே வாழ்க்கையில இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் எல்லா ஒழுக்கங்களும் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். பொய் சொல்ல மாட்டீர்கள், தியாகம் செய்வீர்கள், நல்ல மனிதர்கள் வேண்டும் என்றால் பணம் சம்பாதிப்பீர்கள், நல்லதை சொல்லிக் கொடுப்பீர்கள் உங்களது நல்ல மனிதர்களுக்கு. அதுதான் என்னோட குறிக்கோள், நல்ல மனிதர்கள் வேண்டும் என் வாழ்க்கையில். அவ்வளவுதான் என்னை பத்தி சொல்வதற்கு. நான் அவ்வளவுதான். நன்றி.